Hello friends, welcome back to Civil Tamil. In this video, we will talk about the floor plan. We will drop the floor plan in the sketchup. If you want to subscribe to the channel, subscribe to the bell button. Click on the bell button. Civil Tamil Technical Channel, we will upload a video. So, build up area. அதுக்கப்புறம் கார்பெட் ஏரியால இருக்குல்லையா சோ இதனுடைய எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே அந்த வீடியோல இருக்கும் சோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஐ கார்ட்ல லிங்க் கொடுக்கணும் செக் பண்ணி பாருங்க சோ ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ண உடனே இந்த இடத்துல ஃபைல் இருக்குல்லையா ஃபைல் கிளிக் பண்ணிட்டு இம்போர்ட் கொடுங்க இம்போர்ட் கொடுத்துட்டு நம்ம சேவ் பண்ணிருக்க கூடிய டிராயிங் ஃபைலை ஓபன் பண்ணிக்கோங்க சோ இந்த இடத்துல இம்போர்ட் அப்படினு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிராயிங் ஃபைல் வந்து இம்போர்ட் ஆயிடும் சோ இந்த மாதிரி இம்போர்ட் ஆயிடும் ஓகேங்களா சோ அடுத்து என்ன பண்ணனும் அப்படினா நம்மளுடைய rectangle tool இருக்குலையா சோ இத கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ண போறது floor ஓகேங்களா சோ இத கிளிக் பண்ணி இப்படி drag பண்ணுங்க கிளிக் பண்ணி drag பண்ணிட்டு இந்த இடத்துல corner-ல ஒரு கிளிக் பண்ணீங்க அப்படினா rectangle create ஆகும் அதுக்கு அப்புறம் press pull அதாவது push or pull இருக்குலையா அத கிளிக் பண்ணி இந்த இடத்துல இப்படி drag பண்ணி நான் 6 inch கொடுக்கிறேன் floor thickness 6 inch கொடுத்துட்டு இப்போ நமக்கு மறுபடியும் பாத்தீங்க அப்படினா அந்த ஆட்டோகேட் ஃபைல் தேவைப்படுது இல்லையா சோ அதனால இப்படி ரொட்டேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாட்டம்ல அது விசிபிள் ஆகும் இப்போ மறுபடியும் செலக்ட் டூல் கொடுத்துட்டு இத செலக்ட் பண்ணி எம் கொடுங்க ஓகேங்களா சோ எம் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணி இப்படி drag பண்ணிட்டு இந்த இடத்துல ஃப்ளோரோட திக்னஸ் எண்ட் ஆகுதுல இங்க ஒரு எண்ட் பாயிண்ட் கொடுத்தீங்க அப்படினா உங்களுக்கு மேலே விசிபிள் ஆகும் இப்போ என்ன பண்ணனும் அப்படினா நம்மளுடைய டேப் இருக்கு இல்லையா சோ டேப் டூல் எடுத்துக்கோங்க டேப் எடுத்துட்டு நம்மளுடைய வால் எல்லாமே இருக்குலையா சோ வால் திக்னஸோட சேத்தி ஓகேங்களா இப்போ இந்த லைன் இருக்கு அப்படினா இந்த லைனுக்கு ஒரு டேப் அந்த மாதிரி நம்ம என்னெந்த இடத்துல எல்லாம் வால் வருதோ அந்த இடத்துல எல்லாமே இப்படி டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படினா அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டாட்டட் லைன் மாதிரி கிரியேட் ஆகும் ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல இருக்கு அப்படினா இத டபுள் கிளிக் பண்றேன் இந்த மாதிரி டபுள் கிளிக் பண்ணீங்கனா உங்களுக்கு இந்த மாதிரி டாட்டட் லைன் ஃபுல்லாவே கிரியேட் ஆயிடும் இதே மாதிரி எல்லா வால்க்குமே கிரியேட் பண்ணிக்கோங்க என்னெந்த இடத்துல எல்லாம் வால் இருக்கோ அது எல்லாத்துக்குமே ஹரிசாண்டல் பிளஸ் வெர்டிகல் அது எல்லாத்துக்குமே கிரியேட் பண்ணிக்கோங்க சோ இப்போ பாத்தீங்க அப்படினா எல்லா இதுக்குமே கிரியேட் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் என்ன பண்ணனும் பாத்தீங்க நம்மளுடைய அகைன் ரெக்டாங்கிள் டூல் எடுத்துட்டு இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் ஓகேங்களா சோ இந்த மாதிரி டிரா பண்ணிட்டே வாங்க சோ உங்களுக்கு என்னெந்த இடத்துல எல்லாம் வால் இருக்கோ அந்த இடத்துல இந்த மாதிரி ரெக்டாங்கிள் மட்டும் கிரியேட் பண்ணுங்க அதே போல இந்த இடத்துல நெக்ஸ்ட் இது சோ இந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மறுபடியும் புஷ் டூல் இருக்குலையா சோ இத எடுத்துட்டு புல் பண்ணுங்க மேலே சோ இந்த மாதிரி மேலே புல் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு மேலே ஹைட் கிடைக்கும் சோ 10 ஃபீட் கொடுக்கறேன் சோ 10 ஃபீட் கொடுத்துட்டு உங்களுக்கு என்னெந்த இடத்துல எல்லாம் வால் வேணுமோ அது ஃபுல்லா அப்படியே ரைஸ் பண்ணுங்க இது ஃபுல்லா 10 ஃபீட் சோ இந்த மாதிரி ரெக்டாங்கிள் கொடுத்துட்டு நீங்க வந்து ரைஸ் பண்ணிக்கலாம் இல்ல உங்களுக்கு எல்லாமே ஒரே மாதிரியே ஹைட் இருக்கு அப்படினா நீங்க இத அப்படியே கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல ட்ரிம் டூல் இருக்குலையா சோ அதை வச்சு நீங்க வந்து இந்த இடத்துல எரேஸ் கொடுத்துட்டு நீங்க ஒரே இதாவே நீங்க ரைஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஆனா நீங்க இந்த மாதிரி ரைஸ் பண்றது இன்னும் பெஸ்டா இருக்கும் ட்ரிம் பண்ணிட்டீங்க அப்படினா உங்களால தனித்தனியா ரைஸ் பண்ண முடியாது அதனால இந்த மாதிரி தனித்தனியாவே ரைஸ் பண்ணிக்கோங்க ஏனா ஒவ்வொண்ணும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும்ல இப்ப பாரபெட் வால்ல டிரா பண்றீங்க அப்படினா அது ஒரு திக்னஸ்ல இருக்கும் அது ஒரு திக்னஸ்ல இருக்கும் அதே போல ஹைட்டுமே வேரி ஆகும் ஓகேங்களா இப்போ இந்த மாதிரி இடத்துல இப்போ இந்த இடத்துல ரெக்டாங்கிள் கவர் ஆகல இல்லையா இப்போ இந்த மாதிரி மிஸ் ஆயிடுச்சு அப்படினா ஜஸ்ட் இந்த போஷனை கிளிக் பண்ணி இப்படி டிராக் பண்ணுங்க ஓகேங்களா டிராக் பண்ணிட்டீங்க அப்படினா உங்களுக்கு இந்த இடத்துல கரெக்ட்டா மெர்ஜ் ஆயிடும் அதுக்கு அப்புறம் எப்பவும் போல இந்த இடத்துல எல்லாமே நீங்க வால் கிரியேட் பண்ணிக்கோங்க 10 ஃபீட் இப்போ இந்த இடத்துலயே பாத்தீங்க அப்படினா இப்போ இந்த இடத்துல இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா இந்த மாதிரி தான் நம்ம ஃப்ளோர் பிளான் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நம்மளுடைய வால்ஸ் ரைஸ் பண்ணுவோம் இப்போ இங்க இருந்து சோ இப்போ இதனுடைய வால் ஹைட் ஏதாவது நீங்க மறுபடியும் ரிடூஸ் பண்ணனும் அப்படினாலும் ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணி இப்படி டிராக் பண்ணீங்க அப்படினா வாலோட ஹைட் ரிடூஸ் ஆயிடும் ஓகேங்களா சோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃப்ளோர் பிளான் வந்து கிரியேட் பண்ணிட்டு வால் கிரியேட் பண்ணுவோம் ஓகேங்களா இப்போ பண்ணிட்டு இந்த மாதிரி முடி கம்ப்ளீட் பண்ணக்கு அப்புறம் நீங்க இந்த டேப் டூல் யூஸ் பண்ணி பண்ணோம் இல்லையா இது எல்லாத்தையுமே நீங்க எரேஸ் பண்ணிடுங்க இல்ல அப்படினா நீங்க நெக்ஸ்ட் அடுத்து நீங்க கிரியேட் பண்ணும்போது எல்லாமே மெர்ஜ் ஆகி உங்களுக்கு कंफ्यूज ஆயிடும்
அதனால ஒரு போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த இதை எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுங்க ஓகேங்களா அப்பதான் உங்களுக்கு அடுத்து கிரியேட் பண்ண ஈஸியா இருக்கும் இப்போ நான் இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு மூவ் பண்றேன் பாருங்க சோ மூவ் கொடுத்துட்டு சோ மூவ் கொடுத்தோம் அப்படினா உங்களுக்கு அந்த ஆட்டோகேட் பிளானும் சேர்த்து தான் உங்களுக்கு மூவ் ஆகும் ஓகேங்களா அதனால ஃபர்ஸ்ட் நாம என்ன பண்ணனும் அப்படினா அந்த ஆட்டோகேட் பிளான் இருக்குலையா அத மட்டும் லாக் பண்ணிட்டோம் அப்படினா நமக்கு எங்கயுமே மூவ் ஆகாது ஓகேங்களா இப்போ நான் அப்படியே கண்ட்ரோல் இஜெட் குடுக்குறேன் பாருங்க சோ இப்போ இந்த பிளான் இருக்குலையா இப்போ இந்த பிளானை செலக்ட் பண்ணிட்டு சோ பிளானை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி லாக் அப்படிங்கற ஆப்ஷன் இருக்குலையா இத கொடுத்துட்டீங்க அப்படினா உங்களுக்கு இந்த மாதிரி レッド கலர்ல காட்டும் நீங்க அதுக்கு அப்புறம் ரெக்டாங்கிள் சாய்ஸ் பண்ணி மூவ் பண்ணீங்க அப்படினா இப்போ நான் இந்த ஃப்ளோர் மட்டும் மூவ் பண்றேன் பாருங்க மூவ் கொடுத்துட்டு இப்படி மூவ் பண்ணும்போது நமக்கு ஃப்ளோர் மட்டும் தான் மூவ் ஆகும் இந்த ஆட்டோகேட் பிளான் நமக்கு மூவ் ஆகாது ஓகேங்களா அதனால ஒன்ஸ் நீங்க வந்து ஆட்டோகேட் பிளான் வந்து இம்போர்ட் பண்ணக்க அப்புறம் லாக் பண்ணிடுங்க அதுக்கு அப்புறம் நீங்க உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல மூவ் பண்ணும்போது மறுபடியும் ரைட் கிளிக் பண்ணி அன்லாக் பண்ணிட்டு மூவ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சோ இந்த மாதிரி தான் நம்ம ஆட்டோகேட் பிளான் இம்போர்ட் பண்ணி வால்ஸ் கிரியேட் பண்ணனும் சோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நீங்க எந்த பிளானா இருந்தாலும் எவ்வளவு பெரிய பிளானா இருந்தாலும் நீங்க இதை இம்போர்ட் பண்ணி வால்ஸ் ஈஸியா கிரியேட் பண்ணிக்கலாம் ஓகேவா சோ இந்த வீடியோல டவுட் இருந்துச்சா கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வீடியோ ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ